கள்ளக்குறிச்சி அருகே கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருந்து தவறி விழுந்து கர்ப்பிணி உயிரிழந்த சம்பவம். அபாய சங்கிலியை பிடித்து இழுத்தும் ரயில் நிற்காததால் உடனடியாக காப்பாற்ற முடியவில்லை என உறவினர்கள் வேதனை. அபாய சங்கிலி செயல்பட்டிருந்தால் கர்ப்பிணி பெண்ணை காப்பாற்றியிருக்கலாம். உயிரிழந்தவரின் உறவினர்கள் வேதனை. ரயிலில் இருந்து விழுந்து இறந்த கர்ப்பிணியின் உடல் வைக்கப்பட்டிருந்த விருத்தாச்சலம் மருத்துவமனையில் குவிந்த உறவுகள், மகளின் இறப்பை அடுத்து கண்ணீர் விட்டு கதறி அழுத தாய். மே 6 வரை வட உள்தமிழக மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. அதிகமாக பதிவாகக்கூடும். வெப்ப அலையை பொறுத்தவரையில் மே 6 வரை வட உள்தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை நிலவக்கூடும். அடுத்த 3 தமிழகத்தில் இயல்பை விட வெப்பநிலை அதிகரிக்கும். தமிழக உள் மாவட்டங்களில் 2 முதல் 4 வரையும், வட உள் மாவட்டங்களில் 3 முதல் 5 வரையும் அதிகரிக்கக்கூடும். 3 தமிழகத்தின் உள் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 4 செல்சியஸும், வட உள் தமிழக மாவட்டங்களில் இயல்பை விட 3 முதல் 5 செல்சியஸ் வரையிலும் அதிகமாக பதிவாகக்கூடும். வரும் 7 நீலகிரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அடுத்த 5 உள்தமிழகம், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் கோடை மழைக்கு வாய்ப்பில்லை என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் 18 100 ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவானது. அதிகபட்சமாக ஈரோட்டில் 110 ஃபாரன்ஹீட்டை தாண்டி சுட்டெரித்த வெயில். வேலூர், திருத்தணி, கரூர், பரமத்தியில் 109 ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. சென்னை, பாளையங்கோட்டை, நாமக்கல், தருமபுரியில் தலா 104 ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி சுற்றுவட்டார பகுதியில் கோடை மழை. சில பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். அரசின் நிர்வாக திறமையின்மையால் மழைக்காலத்தில் தண்ணீர் வீணாகிறது, கோடைக்காலத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுகிறது. பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. சென்னையில் அடுத்த 6 குடிநீர் பஞ்சம் இருக்காது என குடிநீர் வாரியம் திட்டவட்டம். சென்னைக்கு 1 தண்ணீர் தேவை 1 TMC எனும் நிலையில் 6 TMC இருப்பு உள்ளதாக விளக்கம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 குறைந்தது. 1 தங்கம் 52,920 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 100 குறைந்தது ஆபரண தங்கத்தின் விலை. சென்னையில் 6,615 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பாஜக ஆட்சியில் பத்திரிகை சுதந்திரத்தின் நிலை கவலைக்கிடம். உலக பத்திரிகை சுதந்திர நாளை முன்னிட்டு முதலமைச்சர் MK Stalin எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழகம் முழுவதும் நடப்பு நிதியாண்டுக்குள் 7030 புதிய பேருந்துகள் கொள்முதல். முதிர்ந்த பழைய பேருந்துகள் கழிக்கப்படும் என்றும் அரசு போக்குவரத்துக் கழகம் அறிவிப்பு. 2020 அதிமுக ஆட்சியில் பணியமர்த்தப்பட்ட மாவட்ட கல்வி அதிகாரிகள் 18 நியமனம் ரத்து. முறையான இன சுழற்சி முறை இடஒதுக்கீடு பின்பற்றப்படவில்லை என கூறி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
வரும் 10ஆம் தேதி தொடங்குகிறது புகழ்பெற்ற உதகை மலர் கண்காட்சி. 388 ரகங்களில் 35,000 மலர் தொட்டிகளை காட்சிப்படுத்தும் பணியை துவக்கி வைத்தார் மாவட்ட ஆட்சியர். வரும் 7ஆம் தேதி முதல் நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் அனைத்து வாகனங்களுக்கும் இ பாஸ் பெற்று வர வேண்டும். நீலகிரி மாவட்ட பதிவன் TN43 உள்ள வாகனங்களுக்கு இ பாஸ் தேவையில்லை. எடப்பாடி பழனிசாமி என்கிற தீயவர் இருக்கும் வரை அதிமுகவிற்கு எந்த பயனும் இல்லை. தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே கஞ்சனூர் சுக்கரன் கோவிலில் வழிபாடு நடத்திய டிடிவி தினகரன் பேட்டி. என்ன சொல்றது, புரட்சி தலைவரையை உருவாக்கிய இயக்கம், அம்மா அவர்கள் கட்டிக்காத்த இயக்கம், பழனிசாமி ஒரு தீயவர் இருக்கவரை அதுக்கு நல்லது நடப்பதாக நடக்க போவதாக எனக்கு தெரியும். மேற்கு வங்க மாநிலம் கிருஷ்ணா நகரில் பிரதமர் மோடி திடீர் ரோட் ஷோ. சாலையின் இருபுறமும் திறந்திருந்த மக்களை பார்த்து கையசைத்து உற்சாகம். ரேபரேலி தொகுதியில் ராகுல்காந்தி வேட்புமனு தாக்கல் செய்தார். தாய் சோனியா காந்தி சகோதரி பிரியங்கா காந்தியுடன் சென்று வேட்புமனு. அமேதி தொகுதியில் போட்டியிடாமல் பயந்து ஓடிவிட்டார் ராகுல்காந்தி. பிரதமர் நரேந்திர மோடி கிண்டல். மேற்கு வங்க ஆளுநர் ஆனந்த் போஸ் மீது பெண் ஊழியர் பாலியல் புகார். கொல்கத்தா ராஜ்பவனுக்குள் போலீசார் நுழைய தடை. ராஜ்பவனில் ஆளுநர் முறை தவறி நடந்து கொண்ட பெண்ணின் கண்ணீருக்கு என்ன பதில்? சந்தீஷ் காலி பற்றி பேசுவதற்கு முன்னர் பாஜகவினர் ஆளுநரின் அத்துமீறலுக்கு பதில் சொல்ல வேண்டும் என மம்தா பானர்ஜி பிரச்சாரம். மக்களவை தேர்தலை கருத்தில் கொண்டு கெஜ்ரிவால் ஜாமீன் குறித்து உச்சநீதிமன்றம் பரிசீலனை. இடைக்கால ஜாமீன் வழங்குவது குறித்து செவ்வாயன்று முடிவு என நீதிபதிகள் அறிவிப்பு. இந்திய பங்கு சந்தைகளில் கடும் சரிவு. சென்செக்ஸ் 733 புள்ளிகள் சரிந்ததால் முதலீட்டாளர்களுக்கு 2,00,000 கோடி ரூபாய் இழப்பு. நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசம் குறித்து கேள்வி. நிகழ்ச்சிக்கு தொடர்பு இல்லாதது பற்றி கேட்காதீர்கள் என வேண்டுகோள். விஜயகாந்த் நினைவிடத்திற்கு லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனை விருது. 125 நாட்களில் 15,00,000 மேற்பட்டோர் அஞ்சலி செலுத்தியதாலும் பார்வையாளர்களுக்கு உணவு வழங்கும் உலகின் முதல் நினைவிடம் என்பதாலும் கௌரவம். சென்னையை அடுத்த குன்றத்தூரில் குறிஞ்சி பெருமுக திருவிழா. முருகன் கோவிலுக்கு பாரம்பரிய முறைப்படி சீர்வரிசை எடுத்து சென்ற மலைவாழ் மக்கள். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் சுமார் 20,00,000 பக்தர்கள் வழிபாடு. 101,63,00,000 ரூபாய் உண்டியல் காணிக்கை. புதுச்சேரி உழவர்கரை புனித ஜெயராக்கினி அன்னை தேவாலய பெருவிழா கொடியேற்றம். திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை. ஆவடி கிருஷ்ணா ஜுவல்லர்ஸில் துப்பாக்கி முனையில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளை. ராஜஸ்தானில் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 705 கிராம் நகை பறிமுதல். கேரளாவில் திருவனந்தபுரம் மேயர் ஆர்யா ராஜேந்திரனுக்கு ஆபாச மெசேஜ். அரசு பேருந்து ஓட்டுநரை கைது செய்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை.